பிக்பாஸில் வைல்ட் கார்டு போட்டியாளராக நுழைந்த சஞ்சீவ் பற்றி நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவரது சகோதரி பற்றியும் அவரும் ஒரு நடிகைதான் என்பது பற்றியும் பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நேற்றைய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஹிப்ஹாப் ஆதி நடித்துள்ள அன்பறிவு படக்குழு வந்திருந்தனர். அப்போது இந்த படத்தின் இயக்குனர் அஸ்வின் தான் சஞ்சீவின் உறவினர் என்று கூறியிருந்தார். அப்போது பேசிய சஞ்சீவ், என் அக்கா இறந்த பின்னர் என்னுடைய அக்கா பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. அஸ்வினை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார். அதாவது அஸ்வினின் அக்கா மகளை திருமணம் செய்துள்ளவர் தான் இந்த டைரக்டர் அஸ்வின் என்பவர். பிரபல நடிகை மஞ்சுளா விஜயகுமாரின் ஒரே சகோதரியான ஷியாம்லா மகன் மற்றும் மகள் தான் சஞ்சீவ் மற்றும் சிந்து. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பேசிய சஞ்சீவ், என் அக்கா இறந்த பின்னர் என்னுடைய அக்கா பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. அஸ்வினை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் அவருடைய அக்கா வேறு யாரும் இல்லை, பிரபல நடிகை சிந்து தான். தமிழில் இணைந்த கைகள் என்ற படத்தின் மூலம் தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் சிந்து. இந்த படத்தில் ராம்கிக்கு ஜோடியாக நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பட்டிக்காட்டு தம்பி, பரம்பரை, சின்னத்தம்பி, கிரி போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். கடைசியாக இவர் சரத்குமார் நடித்த ஐயா திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் இவர் இறந்த பிறகுதான் வெளியே வந்தது. இவர் இதுவரை 250 மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் இவர் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பிற மொழி படங்களிலும் நடித்திருக்கிறார். பின் சினிமாவில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் இவர் சின்னத்திரை பக்கம் சென்று விட்டார். இவர் சின்னத்திரையில் பல தொடர்களில் நடித்திருக்கிறார். அதிலும் இவர் மெட்டிஒலி சீரியல் மூலம் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தார் என்று சொல்லலாம். இவர் பெரும்பாலும் நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் தான் நடித்திருந்தார். இவர் சினிமாவில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப நல்ல தங்கமான மனிதர் என்று சொல்லப்படுகிறது. இவர் 1995 ரகுவீர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பின் இவர்களுக்கு 1996 ஸ்ரேயா என்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இதனிடையே இவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஆஸ்துமா பிரச்சனை இருந்துள்ளது. இருந்தும் இவர் சினிமாவிலும் சின்னத்திரையிலும் நடித்து வந்திருக்கிறார். மேலும் இதற்காக இவர் பல்வேறு விதமான சிகிச்சைகளும் பெற்று வந்திருக்கிறார். இப்படி ஒரு நிலையில் தான் 2004 December 26 தமிழகத்தையே புரட்டி போட்ட சுனாமி ஏற்பட்டது. இந்த சுனாமியால் பல ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்த சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதற்கு பலரும் உதவி செய்தார்கள். அப்போது நடிகை சிந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி திரட்டினார். இவருக்கு ஏற்கனவே ஆஸ்துமா நுரையீரல் பிரச்சனை இருந்ததும் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து இருந்தார். அப்போது நீண்ட தூரம் நடந்ததால் இவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. பின் இவரை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வந்தார்கள். இருந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் சிந்து இறந்துவிட்டார். அப்போது சிந்துவுக்கு 33 தான் இருந்தது. சிந்து இறக்கும் போது அவரது மகளுக்கு வெறும் 9 தான். அப்போது முதல் தன்னுடைய அக்கா மகளுக்கு ஒரு தந்தை தானத்தில் இருந்து அனைத்தையும் கவனித்து வருகிறார் சஞ்சீவ்.